ஹாய், ஹலோ வியூவர்ஸ். டோக்கியோ அப்படின்ற மாநகரத்தில் 1898 நடந்த மிகப்பெரிய கோர சம்பவம் தான் இந்த ஐஸ்கிரீம் ட்ரக் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் வண்டியில் நடந்த ஒரு கோர சம்பவம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடிய காலம் 2 to 5 இந்த ஐஸ்கிரீம் வண்டி அடிக்கடி இந்த நகரத்துக்குள்ளே உலா வர்றதாகவும், அதுக்கப்புறம் இதில் வர ஐஸ்கிரீமுக்கு அடிமையாகி அங்கே உள்ள பெரியவங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் அந்த விடிய கால வேலையிலையும் போய் வரிசையில் நின்று மாயமாகறதாகவும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரப்பப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் வண்டி எங்கே எப்படி மாயமாச்சு அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் வண்டியை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே டோக்கியோ மாநகரத்தில் ஒரு வங்கியோட வாசலில் பாலடைஞ்ச துருப்பிடிச்ச இரும்பால் மூடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஐஸ்கிரீம் வண்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் வண்டியை பார்க்கறதுக்கு பழைய இரும்பு வண்டிமான இருந்தாலும், அதுக்குள்ள இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தயார் பண்ண நிலையில் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீமில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதில் என்ன தான், அதாவது அடிக்ட் ஆகிற அளவுக்கு அதில் என்ன தான் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப, அந்த ஐஸ்கிரீமில் ஃபுல்லாமே மனித ரத்தத்தோட டிஎன்ஏ இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ ஃபுல்லாமே யார் யாரோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காணாமல் போனதா கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களோட சாம்பிள்ஸை ஃபுல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஃபுல்லாமே அந்த ஐஸ்கிரீம் வாங்க வரிசையில் நின்று மாயமானவங்களோட டிஎன்ஏ தான் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் வண்டி ஆள் யாராலையும் ஆப்ரேட் செய்யப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த அதிகாலையில் 2 to 5 அந்த நேரத்தில் இந்த ஐஸ்கிரீம் வண்டி தானாகவே ஆப்ரேட் ஆகிறதாகவும், தானாகவே ஒரு 20-40 km ஸ்பீடில் ஒரு சின்ன சின்ன கிராமம் சிற்றூர்களில் ஃபுல்லாமே வளவுறதாகவும், அதுக்கப்புறம் இதில் வர ஒரு சில ஒலிகள் வந்து அந்த மக்களை ஈர்க்கிறதாகவும், இந்த ஒலிகளை கேட்டதுக்கப்புறம் அந்த மக்கள் ஃபுல்லாமே ஆர்வத்தோடு ஐஸ் வாங்குறதுக்கு வரிசையில் வந்து நின்று மாயமாகறதாகவும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம்லையும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளேவர் இருக்குது, அதாவது ஐஸ்கிரீமில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, அந்த மாதிரி நிறையா ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்குக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிக்ட் ஆகிற அளவுக்கு சூப்பர் சர்ப்ரைஸ் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் வந்து உள்ளே அவங்க கண்டெடுக்கிறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மனிதனோட தசைப்பகுதியும் சதைப்பகுதியையும் வச்சு மேக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நறுமணமுடைய வகையில் அதை தயார் பண்ணி உள்ளே யாரோ அதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ்கிரீமை ஃபுல் அண்ட் ஃபுல் மனிதனோட சதைப்பகுதி தசைப்பகுதி இருக்குது, ஆனால் அதோடய டேஸ்ட் வந்து அனைவரையும் கவர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் உள்ள டிஎன்ஏ யார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காணாமல் போனாங்க அப்படின்னா அவங்களில் உள்ள டிஎன்ஏ யாரோடையும் மேட்ச் ஆகலை, மேபி இதை தயார் பண்ணவனோட டிஎன்ஏவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இதை யார் உருவாக்குனா, இதோட வேலிடிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி ஒரு குழுவை கவர்மெண்ட் வந்து நியமிக்கிறாங்க. அந்த குழு வந்து எஸ்சிபி ஃபவுண்டேஷன் மூலமாக நியமிக்கப்படுறதுனால அதுக்கப்புறம் பல உண்மைகளை அவங்க வந்து வெளிக்கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கு வந்து பாலடைஞ்ச பங்களாக்குள்ளேருந்து எடுத்த மாதிரியான துருப்பிடிக்கப்பட்ட இரும்பால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்டீரியர் மட்டும் இப்போ தயாரிக்கப்பட்ட புது வாகனத்தில் இருக்கிற மாதிரியான காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே உள்ள ஐஸ்கிரீம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, உள்ளக்க 510 ஐஸ்கிரீம் இருந்தாலும் அதிலிருந்து எண்ணிக்கை எடுக்க எடுக்க குறையாமல் மீண்டும் 510 ஐஸ்கிரீம் உள்ளே இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்றத அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இன்னொன்று, இதில் ஃபியூல் சப்ளையும் கிடையாது, பேட்டரி சப்ளையும் கிடையாது, ஆனால் வாகனத்தை இயக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளக்க ஒரே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஸ்பீக்கர்லேருந்து கரெக்டாக மார்னிங் அலாரம் வச்ச மாதிரி 2 to 5 ஒரு பாட்டு ஒன்று பாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டை கேட்டு தான் மக்கள் சுற்றியுள்ள மக்கள் வந்து அடிக்ட் ஆகி ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காண்டி அந்த தூக்கத்தையும் கெடுத்துட்டு வந்து வரிசையில் நிற்கிறதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இந்த வண்டியை ஒரு சிட்டிக்குள்ளே நிப்பாட்டி 2 to 5 அந்த அலாரத்தை அடிக்க விட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 3 குழந்தைகள் வந்து வரிசையில் இருந்து அந்த டோர் வழியாக பேக் டோர் ஓப்பன் ஆகி அது வழியாக ஐஸ்கிரீம் வாங்குறக்காண்டி உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐஸ்கிரீம் டோர் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வண்டியில் ஏற்படுற ஒலி வந்து டவுன் ஆகுது.
டவுன் ஆனதுக்கப்புறம் உள்ளே போன குழந்தைங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயமாயிட்டாங்க. 2 to 5, அந்த 2 to 5 அந்த டைமிங்குள்ள அந்த கதவை உடைக்கவும் முடியலை, அந்த லாக்கை எடுக்கவும் முடியலை, அந்த வண்டி எதுவுமே பண்ண முடியலை, உள்ளே இருக்க குழந்தைய நாங்கள் மாயமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்ட செய்தி மட்டும்தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி எவ்வளோதான் டேமேஜ் பண்ணாலும் இதுக்குள்ள இருக்கிற வெளிப்படையான டேமேஜ் மட்டும்தான் இருக்குமே தவிர உள்ளக்க ரீக்ரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு, அது எப்படின்றது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து யூக்ளிட் கிளாஸ் கொடுத்து எஸ்சிபி ஃபவுண்டேஷன் எஸ்சிபி சைட் 17 இதை பத்திரமா பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த வாகனத்தை மூவ் பண்ண விடாம 3 meters இதுக்கு 4 புறமும் செவர் கட்டியிருக்காங்க. அதாவது இந்த வாகனம் முன்ன பின்ன சைடில் எங்கிட்டுமே மூவ் ஆகாத அளவுக்கு 3 meters அளவுக்கு வாகனத்தை சுற்றி செவர் கட்டியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த வாகனத்தை எப்படி மீட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்டை வந்து யார் யாரெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அடிக்ட் ஆகி அந்த ஐஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சனால, அதுக்கப்புறம் இந்த வாகனத்தை நெருங்குறவங்க யாரும் ஏர்பிளக் இல்லாமல் அந்த வாகனத்துக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அந்த வாகனத்தை இருக்கிற சைட்டை சுற்றி எந்த ஒரு சவுண்டும் வெளியில் வராத அளவுக்கு அந்த சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ்கிரீம் ட்ரக் அப்படின்ற அந்த டோக்கியோ நகரத்தையே உருக்குலைய வச்ச போகிற சம்பவத்துக்கு காரணமான இந்த ட்ரக்கை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எஸ்சிபி பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.